அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம், எதை கலீலியோ ஆராய்ச்சி பண்ணாரோ அந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்க, எ பால் இஸ் ட்ராப்ட் ஃப்ரம் சம் ஹைட் டுவர்ட்ஸ் தி கிரவுண்ட். ஒரு பாலை விடுறோம், ட்ராப் பண்ணுறோம், கிரவுண்டு நோக்கி விழுது. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் தி கரெக்ட் மோஷன் ஆஃப் தி பால்? ரைட், இதெல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு எக்ஸ் ஒய் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக அதனுடைய பொசிஷனை என்ன செய்யுது, மோஷனை சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் அப்போ பிள்ளைகளுக்கு என்னென்னா, இதை பார்த்தா பொதுவாக புரியாது. எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம வரிசையாக வந்து சேம் டைம் பீரியடில் ஃபோட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோமே, ஒரு பொருள் விழுந்துக்கிட்டு இருக்கு, வி டேக் ஃபோட்டோகிராஃப். எப்படி ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறோம், சே ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளைகள் புரியிருக்கா சொல்கிறேன், ஃபஸ்ட் செகண்ட் எடுத்தால் அடுத்த செகண்ட் செகண்டில், அடுத்த தேர்ட் செகண்டில், அடுத்த ஃபோர்த் செகண்டில், அடுத்த ஃபிஃப்த் செகண்டில். ரைட், அப்போ சேம் டைம் கேப்பில் இந்த பால் எங்கே இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் பீரியடில் இது வேகமாக விழுது, அப்புறம் இன்னும் மெதுவாக விழுது, இன்னும் குறைச்சி விழுது. இது சரியா? முற்றிலும் பிழை. ஏன் பிழையில் பிள்ளை விட்டால் முதல்ல மெதுவாக ஒரு விழும், ஆக்சலரேட் ஆகும், வேகம் கூடும், ஆக்சலரேட் ஆகும், வேகம் கூடும், தானே நடக்கும். அப்போ இது தவறு. இது பாருங்கள், கான்ஸ்டண்ட்டாக விழுது. This is also wrong. கான்ஸ்டண்ட்டாக விழ முடியுமா? விழாது. இதை பாருங்க, அது ஃபஸ்ட்டு கேப் ஒரு 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 இதில் விழுது, அப்புறம் ஒரு கேப். இப்படிலாம் என்ன செய்யாது, பொருள் விழாது. எப்படி விழும், முதல்ல ஸ்லோவாக ஆரம்பித்து டி ஸ்கொயர் படி. அதான் ரிலேஷன் நம்மளுக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டா இஸ் ஈக்குவல் தட் இஸ் எஸ் இஸ் ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், தட் இஸ் அஜி டி ஸ்கொயர், ஜி கான்ஸ்டன்ட் டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் படி தானே விழும். இப்போ டைம் போக போக ஸ்கொயராக விழும். அப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், முதல் கம்மியாக விழுது டைமில், அடுத்த இன்ஸ்டன்ட்டில் பாருங்கள், அடுத்த அதே டைம் பீரியடில் அதிகமாக விழுந்திருக்கு, அடுத்ததில் இன்னும் அதிகமாக, அடுத்து இன்னும் அதிகமாக. ஸோ திஸ் ஏ ரெப்ரசன்ட்ஸ் தி கரெக்ட் மோஷன் ஆஃப் ஃபாலிங் பார்ட்டிக்கல். இதுதான் பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஒரு கிராஃபை பார்த்தா படமாக பார்க்காதீங்க, அந்த கிராஃபுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து என்ன என்று பாருங்கள் பிள்ளைகளா, சரிங்களா? எப்பயும் போல் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.